எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் மாதம் 24 2021 ஆண்டு புரட்டாசி மாத சங்கடஹர சதுர்த்தி திருநாள். இந்நாளில் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். இன்று சங்கடஹர சதுர்த்தி திருநாள். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே துன்பம் நீக்கும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுர்த்தி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். புராணங்களில் எந்த மாதிரியான விஷயங்களை இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள் என்று செய்தால் நமக்கு நன்மைகள் என்பதை பற்றி பார்ப்போம். அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கு விநாயகரை தரிசனம் செய்த பிறகு நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என பிள்ளையாரை வேண்டி 9 முறை தோப்புக்கரணம் போட்டு வழிபாடு செய்தால் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அரச இலைகளை பறித்து அதை நாம் விநாயகரினுடைய திருப்பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு இலைகளாக வைக்கும் பொழுது ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லலாம். ஓம் கணேசாய நம, ஓம் விக்னேஸ்வராய நம, ஓம் கணபதயே நம அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், துதிகள், ஸ்லோகங்கள் இதையெல்லாமே சொல்லி அந்த இலைகளை, அந்த அரச இலைகளை ஒவ்வொன்றையும் விநாயகரினுடைய திருப்பாதத்தின் முன்னிலையில் வைக்க வேண்டும். இப்படி செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே விலகிடும். இந்த அரச இலைகளினுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அரச இலைகள் இப்போது 11, 21, 101 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அரச இலைகளை பறித்து எடுத்து வந்து ஒவ்வொரு இலையாக விநாயகரினுடைய திருப்பாதத்திற்கு முன்னாடி வைத்து மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணும். இது சங்கடஹர சதுர்த்தியினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இது செய்வதன் மூலமாக நமக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் இருக்கக்கூடிய புகைப்படத்திற்கு அருகம்புல் மாலை சாற்றி நைவேத்தியத்தை படைத்து தீப ஆராதனை காண்பித்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி வீட்டிலேயே நீங்கள் இந்த அரச இலைகளை வைத்து விநாயகரினுடைய புகைப்படத்துக்கு முன்னாடியோ அல்லது விநாயகரினுடைய விக்கிரகம் சிறிய அளவில் கை நம்மளோட கட்டவரல் அளவுக்கு சின்ன சைஸில் விநாயகரினுடைய விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம அரச இலைகளை வைத்தோ வழிபாடு செய்யலாம். ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். முழு நேர விரதம் இருக்க முடியாதவர்கள் பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை இருக்கலாம். அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுவது ரொம்ப அவசியம். அருகம்புல் மாலையாக கட்டி எங்களால் சாற்ற முடியல அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சின்ன அளவிலான அருகம்புல்லை நாம் வச்சா கூட போதும். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது. இந்த அருகம்புல்லினுடைய சக்தியை நாம் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அந்தளவுக்கு கொட்டி கொடுத்தாலும் தீராத ஒரு அற்புத சக்திகளை கொண்டது இந்த அருகம்புல் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம ஆலயங்கள் சென்று அந்த அரசியலை அர்ச்சனை செய்யும்போது பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையை சாற்றுவதும் பிள்ளையாரின் முன்னாடி அருகம்புல்லை வைப்பதும் கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் நம்ம வழிபாடுகளை செய்கிறது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கடன் தொலைகளை நீக்கச் செய்யும், வருமான தடையை நீக்கச் செய்யும், செல்வத்தை உயரச் செய்யும். அது மட்டுமில்லாமல் சங்கடஹர சதுர்த்தி திருநாளிலே அருகம்புல்லை வைத்தும் அரசியலையை வைத்தும் வழிபாடு செய்யும் பட்சத்தில் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெறலாம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் மாலை வேளையில் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை வணங்கி சந்திரனை தரிசனம் செய்த பிறகு உணவினை எடுத்துக்கொள்வது மேலும் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இது இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.